அம்மை சத்தியகர் இயேசுவே, நான் செய்த பாவங்களெல்லாம் மன்னிச்சிருங்க, தயவு செய்கிற முறை ரத்தால் கழுவுங்க அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாக எங்கள் பாவம் நினைத்தும் அங்கே இயேசுவால் கழுவப்படுகிறது. கர்த்தாயம் இயேசு உள்ளே வருவார், உங்களுக்கு சமாந்தி தருவார், உங்கள் பாவங்களை அகற்றுவார். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தராய் இயேசு நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரம் முழுவதும் நாம் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் பாடுகளை நினைவு கூறுகிறோம். நான் அடிக்கடி சொல்வது போல ஒவ்வொரு நாளும் அவருடைய சிலுவையின் பாடுகளை நினைப்பது நம்முடைய கடமை மாத்திரமல்ல, நாம் அவரிடத்தில் அன்பு காட்டுவதாக இருக்கும். அநேக வெளிநாட்டில் கிறிஸ்தவர்கள் தினமும் ஹோலி கம்யூனியை அனுசரித்து அவருடைய பாடல் நினைத்து அவரை துதிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் பாடலின் மொத்த அர்த்தத்தை ஏசாயா 52 அங்கே 14 ஏசாயா 53 முழுவதும் நாம் பார்க்கிறோம். மனுஷருக்கு வருகிற எல்லா கஷ்டங்களையும் தேவாதி தேவன் மனிதனாக மாறின போது அனுபவித்தார் என்று நாம் பார்க்கிறோம். மனிதருக்கு நேரிட எல்லா கஷ்டங்கள், வேதனைகள், மனிதருக்கு நேரிட முதல் கஷ்டங்கள் என்ன? எல்லா மனிதருக்கும் தங்களை விட ஒரு பெரிய சக்தி உண்டு, வான மண்டலம் ஆளுவதற்குரிய சக்தி உள்ள தேவன் ஒரு உண்டு என்பது எல்லாருக்குமே தெரியும். அதை சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. ஆனால் பதவிக்காகவும் மற்றவர்களை கொடுமைப்படுத்தவும் மற்றவர்களை ஆளவும் தக்கதாக தேவன் இல்லை, கடவுளில் நினைச்சவர்கள் பெரிய கொண்டே போகிறார்கள், நாஸ்திகர்கள் பெரிய கொண்டே போகிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் ஞானிகள் என்று சொல்லியும் வீணராக மாறுகிறார். மகத்தமுள்ள தேவன் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், வான மண்டலங்கள், பூமி எல்லாவற்றை விட மிகப்பெரியவராயிருக்கிறார், மிகவும் பரிசுத்தராயிருக்கிறார். அவருக்கு ஒரு பெண் தேவையில்லை, அவருக்கு ஒரு குழந்தையும் தேவையில்லை. அவர் மகா பரிசுத்தர், பரிசுத்தமான இடத்தில் இருக்கிறார், உன்னதங்களில் வாசம் செய்கிறார். சாத்தான் அவருக்கு ரோரமாய் துரோகம் பண்ணின போது அவர் பூமிக்கு வந்து சின்ன பூமியை தெரிந்து கொண்டு அதில் மனிதனை உருவாக்கினார், தமது சாயலாக படைத்தார், சந்தோஷப்பட்டார், அவனை படைத்தது நல்லது என்று கண்டார். தம்முடைய சாயலாக, தம்முடைய குணாதிசயங்களோடு கூட தம்மை போல் அவன் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஆனாலும் சத்ருவாய சாத்தானுக்கு நம்முடைய முற்பிதாக்கள் இடம் கொடுத்த போது அவருக்கு ஒருவிதமான பாவங்களும் பெருமைகளும் மேட்டுமேலும் அசுத்தங்களும் பலவிதமான சண்டைகளும் கொலைகளும் பலவிதமான பொறாமைகள் காழ்ப்புணர்ச்சிகள் பம்புகள் எல்லாம் முளைத்தது. இதை மனிதனுக்கு சொல்லிக் கொடுத்ததே சாத்தான் தான். சாத்தானுடைய கையில் பூமி போய்விட்டது. எனவே இந்த சாத்தானால் ஏற்பட்ட பாவ சோனைகளில் மனிதன் விழுந்து பாவத்திலே மூழ்கி பரிசுத்தமாக வேண்டும் என்று நினைத்தாலும் கூட பரிசுத்தமாக முடியாதபடி கஷ்டத்தை அனுபவித்தான். இதை கண்ட சர்வ வல்லமுள்ள தேவன் ஒவ்வொரு பாவத்திற்கும் பலி செலுத்தப்பட வேண்டும் என்று கூறினார். இருந்தாலும் எத்தனை ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான பலி செலுத்தப்பட்டாலும் சாத்தான் சோதனையை கொண்டு வரும்போது மனிதனால் அதை ஜெயிக்க முடியாமல் கஷ்டப்பட்டான். எனவே அவன் பாவம் நிறைந்தவனாய் காணப்பட்டு தேவனுடைய மகிமை அற்றவனானான். எனவே கர்த்தர் ஒரு வழியை நினைத்தார், நானே மனிதனாக மாறட்டும், நானே மனிதனுடைய பாவங்களை சுமந்து கொள்ளட்டும் என்று தீர்மானித்தார். ஆகவே பாவம் செய்கிறவனுக்கு கிடைக்கும் தண்டனை மரணம், கொடிய மரணம், அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சங்கீதம் 7:11, ரோமர் 6:23, எசேக்கியேல் 18:3-4 பார்க்கிறோம். பாவம் செய்கிற ஆத்மா தண்டிக்கப்பட வேண்டும், அது சாகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தெய்வ சமூகத்திற்கு அது வராமல் சாத்தானுக்கு இடத்திற்கு போகிறது. எத்தனை விரக்திகள், எத்தனை விதமான விரதங்கள், எத்தனை விதமான தன்னைத்தான் ஒடுக்கினாலும் மனிதனுடைய மனதும் இருதயமும் மகா கேடுள்ளதாக இருக்கிறது. எனவே தேவன் இயேசு கிறிஸ்துவாக உலகத்தில் வந்து பாவத்தை சம்மதித்திருக்கும் தெய்வ ஆட்டுக்குட்டியாக மாறினார். எவ்வளோ பெரிய சந்தோஷம் அல்லவா! நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் முதுகலை சம்மந்து கொண்டார். எனவே தான் ஏசாய 53 நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அவருடைய மீறுதல் இல்லை, அவருடைய வாயில் வஞ்சனை காணப்பட்டதில்லை, அவர் ஒருபோதும் கொடுமை செய்யவில்லை என்று
ஒன்பதாம் வசனம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் யாரையும் வஞ்சிக்கவில்லை, யாருக்கும் கொடுமை செய்யவில்லை, தம்மை கொடுமைப்படுத்திய சிலர் அந்த மக்களையும் மன்னிக்கத்தான் செய்தார். அவ்வளோ பரிசுத்தமாக தூய்மையான இயேசு கிறிஸ்து நமக்காக அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டார். எவ்வளவு பெரிய விடுதலையின் செய்தி பாருங்கள். நம்முடைய எல்லா அக்கிரமனையும் அவரே சுமந்து சிலுவையின் அடிபாரத்தில் போட்டுவிட்டார். தம்முடைய இரத்தத்தால் நம்மை கழுவினார். ஒன்றியவான் 1:7-9 இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவம் நீக்கி நம்மை சுத்திகர. இயேசுவே, நான் செய்த பாவங்களெல்லாம் மன்னிச்சிருங்க, தயவு செய்யறவுடைய இரத்தால் கழுவுங்க அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாக எங்கள் பாவம் நினைத்தும் அங்கே இயேசுவா கழுவப்படுகிறது. இயேசாயா 1:25 படி, நான் என் கையை நீட்டி உன்னிடத்திருக்கிற களிம்பை நீக்கி போடுவேன் என்று சொல்கிறார். இயேசாயா 44 அங்கே 25, 44, 25 நான் என் உயிர்களை அகற்றி போடுவேன் என்று சொல்கிறார். ஆகவேதான் யோவான் ஸ்நானகன் இயேசுவை பார்க்கும்போது உலகத்தின் பாவத்தை சம்பந்தித்திருக்கிற தெய்வாட்டுக்குட்டி என்று யோவான் 1:29-36 கூறுகிறார். ஆகவே அன்பான தெய்வ ஜனமே, நீங்களும் கூட உங்களை பாவியுடன் நினைக்கலாம். நான் ஒரு பெரிய பாவி நினைக்கலாம். கலங்காரிகள் இப்பொழுதே மணந்தால் பிடிட்டு இயேசுவை என் பாவனை மன்னியும் உங்களுடைய இரத்தத்தால் கழுவும், மீண்டும் அதை செய்யாதபடி எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுங்கள். கர்த்தாயம் இயேசு உள்ளே வருவார், உங்களுக்கு சமாதி தருவார், உங்கள் பாவங்களை அகற்றுவார். ஜெபிப்போமா. அன்பின் கர்த்தாவே, உலகத்தில் ஒரு மனுஷனாலும் அடுத்தனுடைய பாவத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது, அடுத்தனுடைய பாவத்திற்காக அந்த தண்டனை பெற்றுக்கொள்ளவும் முடியாது. அதற்கு ஒருவரும் ஆயத்தமாக இருப்பதில்லை அப்பா. ஆனால் தேவனுக்கு முன்பாக மகா பெரிய பாவியிடும் அக்கிரமக்காரமாக இருந்த எங்களுடைய பாவங்களை நீர் சிலுவையில் சுமந்தீரப்பா. எங்கள் நிமித்தம் நீ நொறுக்கப்பட்டீர், கொடிய தண்டனை அனுபவித்தீரப்பா. உமக்கு நன்றி. தயவு செய்து எங்களை பாவம் செய்யாதபடி காத்துக்கொள்ளும். எல்லா பாவங்களையும் எங்கள்கிட்ட எடுத்து போட்டு எங்களை மன்னித்தரணும். எங்கள் இதயத்தில் சமாதத்தை தாரும். துன்மார்க்கன் சமாதம் இல்லை வேதம் சொல்லுதப்பா. பாவிக்கு சமாதம் இல்லை அப்பா. எங்கள் மனசாட்சி எங்களை குத்தி எங்களை பாவக்கீழால் கட்டி பாராளத்தில் தழுகிறதப்பா. நீர் விடுதலை தாரும். இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை தாரும். இந்த பாடு மரணத்தை நினைத்து கொள்கிற இந்த ஹோலி வீக் அவளுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமும் சமாதமாக இருக்கட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.